தரப்பட்டிருக்கின்ற இந்த நாள் உங்களுக்கு இனிய ஆசீர்வாதமான நாளாயிருக்கட்டும். கேட்போம் இறைவார்த்தையை, உள்ளத்திலே இருத்துவோம், பயன் தருவோம். பொது காலத்தினுடைய 25வது வாரத்தினுடைய வெள்ளிக்கிழமை இது. சபை உரையாளர்களுடைய புத்தகத்திலே 3வது அத்தியாயத்திலே எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு என்று சொல்லப்படுகின்ற இந்த இறைவார்த்தையை பொழுது வாசிக்க கவனத்தோடு கேட்போம். உலகில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒரு காலம் உண்டு. சபை உரையாளர் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 1-11 வரை. ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரம் உண்டு. உலகில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒரு காலம் உண்டு. பிறப்புக்கு ஒரு காலம், இறப்புக்கு ஒரு காலம், நடவுக்கு ஒரு காலம், அறுவடைக்கு ஒரு காலம், கொள்ளுதலுக்கு ஒரு காலம், குணப்படுத்துதலுக்கு ஒரு காலம், இடித்தலுக்கு ஒரு காலம், கட்டுதலுக்கு ஒரு காலம், அழுகைக்கு ஒரு காலம், சிரிப்புக்கு ஒரு காலம், துயரப்படுதலுக்கு ஒரு காலம், துள்ளி மகிழ்தலுக்கு ஒரு காலம், கற்களை எரிய ஒரு காலம், கற்களை சேர்க்க ஒரு காலம், அரவணைக்க ஒரு காலம், அரவணையாதிருக்க ஒரு காலம், தேடி சேர்ப்பதற்கு ஒரு காலம், இழப்பதற்கு ஒரு காலம், காக்க ஒரு காலம், தூக்கி எரிய ஒரு காலம், கிழிப்பதற்கு ஒரு காலம், தைப்பதற்கு ஒரு காலம், பேசுவதற்கு ஒரு காலம், பேசாதிருப்பதற்கு ஒரு காலம், அன்புக்கு ஒரு காலம், வெறுப்புக்கு ஒரு காலம், போருக்கு ஒரு காலம், அமைதிக்கு ஒரு காலம், வருந்தி உழைப்பவர் தம் உழைப்பினால் அடையும் பயன் என்ன, மனிதர் பாடுபட்டு உழைப்பதற்கென கடவுள் அவர் மீது சுமத்திய வேலி சுமையை கண்டேன், கடவுள் ஒவ்வொன்றையும் அதனதன் காலத்தில் செம்மையாக செய்கிறார், காலத்தை பற்றிய உணர்வை மனிதருக்கு தந்திருக்கிறார், ஆயினும் கடவுள் தொடக்கம் முதல் இறுதி வரை செய்து வருவதை கண்டறிய மனிதரால் இயலாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 144. என் பாறையாகி ஆண்டவர் போற்றி போற்றி, 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 என் கட்பாறையும் கோட்டையும் அவரே, எனக்கு பாதுகாப்பாளரும் மீட்பரும் அவரே, என் கேடயமும் புகலிடமும் அவரே. அல்லேலூயா அல்லேலூயா. மானிட மகன் தொண்டு ஆற்றுவதற்கு பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி 9வது பிரிவு, பிரிவு 9 வாக்குகள் 18-22 முடிய. அக்காலத்தில் இயேசு தனித்து இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த போது சீடர் மட்டும் அவரோடு இருந்தனர். அப்பொழுது அவர்களிடம், நான் யார் என மக்கள் சொல்கின்றார்கள் என்று அவர் கேட்டார். அவர்களோ மறுமொழியாக, சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் முற்காலத்து இறைவாக்கினருள் ஒருவர் உயிர்த்தெழுந்திருக்கின்றார் எனவும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கின்றீர்கள் என்று அவர்களிடம் அவர் கேட்டார். பேதுரு மறுமொழியாக, நீர் கடவுளின் மெசியா என்று உரைத்தார். இதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களிடம் அவர் கண்டிப்பாய் கூறினார். மேலும் இயேசு, மானிட மகன் பலவாறு துன்பப்படவும்
மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறித்தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் மூன்றாம் நாளிலே உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்று சொன்னார். இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. மற்றும் ஒரு நாள், மற்றும் ஒரு இறைவாக்கு கேட்கின்ற பாக்கியம் பெற்றிருக்கின்றோம். நன்றி கூறுவோம் இறைவனுக்கு. இந்த நாள் இனிதாய் இருந்திட ஜெபிப்போம். நம்மை அர்ப்பணித்து 1973 பாளையங்கோட்டை மறை மாவட்டத்திற்கு மேதகு இருதயராஜ் என்கின்ற ஆயர் முதல் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டார்கள். 26 ஆண்டுகள் 1999 வரை ஜூலை மாதம் 14ஆம் தேதி வரை தன் பணியினை மறை மாவட்டத்திலே செய்தார்கள். இந்த ஆயரை பல பேர் பார்த்திருக்கின்றோம் என்பது உண்மை. இவர்களுக்கே உரித்தான ஒரு நல்ல அற்புதமான விவிலிய பகுதி எது என்று அவரிடம் நெருங்கி பழகியவர்களிடம் கேட்போமையானால், எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு செய்தி, சபை உரையாளர்களுடைய புத்தகத்திலே 3ஆம் அத்தியாயத்திலே இந்த 11 வாக்குகள்தான் அவருக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு பகுதி. கோவில் கட்ட வேண்டும், திருமண மண்டபங்கள் கட்ட வேண்டும், பள்ளிக்கூடம் கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்கின்ற பலவிதமான கோரிக்கை மனுக்களோடு அவரை சந்திக்கின்ற யாராக இருந்தாலும் அவர் கொடுக்கின்ற ஒரே பதில், எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு. அதனதன் காலத்திலே ஆண்டவர் யார் யாரை வைத்து செய்ய வேண்டும் என்று பணித்திருக்கின்றாரோ அவர்களை வைத்து நிச்சயமாக செய்வார் என்பது உறுதி. எனவே அந்த ஆண்டவரை நோக்கி மன்றாடுங்கள் என்கின்ற இந்த ஒரு பதில் மொழியைத்தான் எந்த ஊரிலிருந்து எந்த காரியத்திற்காக எந்த மனிதர் போனாலும் அவருடைய பதில் மொழி இப்படியாகவே இருந்தது என்பதுதான் உண்மை. எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு. காலம் கடவுளை நிச்சயமாய் கட்டுப்படுத்தாது என்பதுதான் உண்மை. காலத்தையெல்லாம் கடந்தவர் அவர், முக்காலத்திற்கும் வாழ்பவர் அவர். எனவே அவரை காலம் கட்டுப்படுத்தாது. ஆனால் மனித வாழ்விலே மனிதர்களுக்கு காலம் உண்டு. இந்த காலமும் சுழற்சி அடிப்படையிலே வந்து போகின்ற ஒன்றுதானே ஒழிய எந்த காலமும் நிரந்தரமாய் இருந்து போவது இல்லை என்பதுதான் உண்மை. எனவே எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு. நடுவதற்கு, எடுப்பதற்கு, மீண்டுமாய் நட்டு வைப்பதற்கு என்று பலவாறு நம்முடைய வாழ்விலே நாம் செய்கின்ற அத்தனை செயல்களுக்கும் ஒரு காலம் உண்டு. அந்தந்த காலத்திலே உரியவற்றை நாம் செய்ய தீர்மானித்து செயல்படுவோமையானால் வாழ்வு சிறக்கும் என்பதுதான் உண்மையும் கூட. இந்த காலத்தை பற்றிய உணர்வை மனிதனுக்கு ஆண்டவர் தந்திருக்கின்றார் என்பது இந்த நாள் நமக்கு சொல்லித் தருகின்றது. காற்றுள்ள போதே தூற்றிக் கொள்ளுங்கள் என்று முன்னவர்கள் சொல்ல நாம் கேட்டிருக்கின்றோம். ஆடிப்பட்டம் தேடி விதை என்று நம் முன்னவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே ஒவ்வொரு காலத்தையும் கணித்து பார்த்து அந்தந்த காலத்திற்குரிய காரியங்களை எல்லாம் செவ்வனே சரியாய் தீர்க்கமாய் நாம் செய்ய விளைகின்ற பொழுது நல்ல பலனை நாம் வாழ்விலே சுதந்திரித்து கொள்ள முடியும் என்பதுதான் உண்மை. அதே போலத்தான் மனித வாழ்வினுடைய ஒவ்வொரு காலகட்டமும், குழந்தையாய் இருந்த பருவம் ஒன்று, சிறு பிள்ளையாய் மாறி வளர்ந்த பருவம் ஒன்று, நிச்சயமாய் ஒரு பருவ காலத்தை அடைந்த நிலை உண்டு, அதிலே இளைஞனாய் இருக்கின்ற ஒரு காலம் உண்டு. இப்படியே முதிர்நிலையை அடைந்து உயிரை ஒப்பு கொடுக்கின்ற காலம் வரை மனித வாழ்விலே ஒவ்வொரு காலமுமே வந்து போகின்ற ஒன்று. எதிலுமே மனிதன் நிரந்தரமாய் இருந்து போவது கிடையாது.
அந்தந்த காலத்திலே அந்தந்த வளர்ச்சி, அந்தந்த காலத்திற்குரிய அனுபவங்கள், அந்தந்த காலத்திற்குரிய செயல்பாடுகள், இவற்றையெல்லாம் செய்ய விளைகின்ற பொழுது மனிதன் நிச்சயமாய் நல்லதொரு முன்னேற்றத்தை தன்னுடைய வாழ்விலே கண்டுகொள்ளுவான் என்பதுதான் இந்த நாள் நமக்கு சொல்லித்தருகிறது. காலத்தை முற்றிலுமாய் பயன்படுத்துங்கள் பவுலடிகளார் கூறுகின்றார். அதே பவுலடிகளார் கூறுவார், காலத்தை நன்கு பயன்படுத்துங்கள் என்று சொல்லி. கொடுக்கப்பட்டிருக்கின்ற 24 மணி நேரத்தையும் நன்கு பயன்படுத்த வேண்டும், முற்றிலுமாய் பயன்படுத்த வேண்டும். ஒரு சிறு பொழுதை கூட வீணாய் சோம்பித்திருக்கின்ற காலமாய் மாற்றிக்கொள்ளாமல் சரியாய் செயல்பட விழைவோமையானால் நிச்சயமாக நல்லதொரு வாழ்வு நமதாகும் என்பதுதான் இந்த நாள் சொல்லித்தருகின்ற பாடம். இந்த சிந்தனையோடு இனியதாய் இந்த நாளை நாம் ஆக்குவோம், இறை அருள் பெறுவோம். கேளுங்கள், பிறரையும் கேட்கச் செய்யுங்கள். ஆமென்.